வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லைஃப்ல எல்லாருமே வந்து 1 crore அச்சீவ் பண்ணணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுல எல்லாருமே பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்கறது வந்து SIP சொல்லுவாங்க, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ஒரு 5000-10000 இந்த மாதிரி மினிமமான அமௌண்ட் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ SIP வந்து காமனாக இருக்கிறப்ப அதில் நிறைய டவுட்ஸ் வரும். சிம்பிளான மெத்தடாக இருந்தாலும் ஒரு சில பேசிக் டவுட்ஸ் வரும். எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நிறைய டவுட்ஸ் வரும், அது என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன், ஒரு சிம்பிளான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட டார்கெட்டை வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது SIP மெத்தடில் நமக்கு நார்மலாக வர்ற டவுட்ஸ். SIPங்கிறது ஒரு சிம்பிளான மெத்தட் தான், இருந்தாலுமே இதில் ஜென்ரலான வர்ற டவுட் வந்து மாதம் மாதம் எந்த தேதியில் வந்து நம்ம SIP வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே வரும். செகண்ட் டவுட்னு பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வாங்கணும், அதாவது மார்க்கெட் அப்பில் வாங்கணுமா டவுனில் வாங்கணுமா இல்லை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும். பண்ணிட்டு அதாவது ஃபால் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமே நமக்கு ஒரு டவுட் வரும். அதேமாதிரி லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதான்ற மாதிரி ஒரு டவுட் வரும். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்னு சொல்கிறாங்களே அது எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ மார்க்கெட் வந்து திடீர்னு ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம SIP-யை ஸ்டாப் பண்ணிடலாமா, இந்த மாதிரி டவுட் வரும். இந்த மாதிரி பேசிக்கா வந்து உங்களுக்கு 6 doubts வரும். சோ இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு SIP-ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிருவீங்க. அதுக்கு அப்புறம் நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாத்துக்குமே மாசம் மாசம் எந்த தேதியில வந்து SIP வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது மாசத்தோட ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணமா இல்ல மிட்ல இன்வெஸ்ட் பண்ணமா இல்ல லாஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணமா, இந்த மாதிரி டவுட்ஸ் வரும். சோ இதுல மேக்ஸிமம் வந்து ஒரு சில சர்வே ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் நான் இந்த சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிருக்கு, பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் எதுவுமே வரல. அதனால வந்து நீங்க வந்து எந்த டேட்ல வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினா வந்து நம்ம கவனிக்க வேண்டியது கிளியர் கிரெடிட் இருக்கணும், அதாவது நம்ம பேங்க்ல வந்து அமௌண்ட் எப்ப இருக்கோ அந்த டேட்ல வந்து நம்ம SIP செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட SIP வந்து மிஸ் ஆகாது. சோ நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சோ டேட் அதாவது ஸ்டார்ட்டா மிட்டா லாஸ்ட்ங்கறத விட நம்ம பேங்க் பேலன்ஸ்ல எப்ப வந்து கரெக்டான கிரெடிட் அமௌண்ட் இருக்கோ அந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டோட சொல்யூஷனா கொடுக்குறோம். செகண்ட் பார்க்க போறது எப்போது வாங்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும், அதாவது எந்த டைம், டெய்லி வாங்கணுமா, வீக்லி வாங்கணுமா, மந்த்லி வாங்கணுமான்னு சொல்றோம். ஸோ டெய்லி வீக்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடைச்சிடாது, அது அமௌண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆகும். நம்ம வந்து இப்போ டெய்லி வீக்லி மந்த்லிக்கும் வந்து அதே மாதிரி பெரிய டிஃபரன்ஸ் வரதுல ஆவரேஜான ரிட்டர்ன் தான் கிடைக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே ரெஃபர் பண்றது ஒரு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்னும் கொடுக்கறது வந்து மந்த்லி தான் கொடுக்கறது. ஸோ மந்த்லிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, வீக்லியும் டெய்லி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏதோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால சேலரி பர்சனாக இருந்தாலும் பிசினஸ் பர்சனாக இருந்தாலும் மந்த்லி ஒன்றுங்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மந்த்லி ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ இப்போ செகண்ட் க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இப்போ மாதம் மாதம் நம்ம முதலீடு செய்யாமல் நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். எதுக்கு மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் ஃபாலோ ஆகிறப்ப நான் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்போ எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ மார்க்கெட் ஹையே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, மார்க்கெட் லோவையும் வந்து நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்மள ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணால் மார்க்கெட் ஒரு பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ அதனால வந்து நம்ம ஹை லோ வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால நம்மளை மாதிரி இருக்கிற ஸ்மால் ரீட்டைல்ஸ்லாம் வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹை லோனு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஹையில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன் குறைஞ்சி போயிடும், அதே லோவில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு அளவுக்கு நாமினலான ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதே வந்து ஆவரேஜாக நீங்கள் போட்டீங்க மந்த்லி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்மளால ரீட்டைல் பர்சன் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அதாவது லோ ஹை கம்மியா இருக்கிறதுனால ஐடென்டிஃபை பண்றது சிரமமா இருக்கிறதுனால நம்ம வந்து மந்த்லி பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், இப்போ வந்து லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு, SIP பண்றேன், அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு, எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு எல்லாத்துக்குமே கிடைக்கும், ஒரு சின்ன டவுட் வரும். அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நாமினல் ரிட்டர்ன் கிடைக்கும், மிட் கேப்பு ஸ்மால் கேப்புக்கு ஓரளவுக்கு லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரிப்போர்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லார்ஜ் கேப் வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஹோல்டிங்ஸ்ல வந்து ஒரு நாமினலான ரிட்டர்ன் கிடைக்கும். அதே ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து அது லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு லாங் டைம் ஹோல்டர் 5 வருஷம் 20 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, நம்ம டார்கெட் அவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தைரியமா வந்து நல்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்லி மிட் கேப் ஃபண்ட்லி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கிடைக்கும். இதே வந்து நீங்க ஷார்ட் டைம்ல இப்போ ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க லார்ஜ் கேப் கன்சிடர் பண்ணலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் லாங் டைம் இன்வெஸ்டரா வர்றோம், அதனால ஸ்மால் கேப்பையும் மிட் கேப்பையும் ஃபோக்கஸ் பண்றதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். 5th question வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டைம் பீரியட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளவு நாளைக்கு இது போடுறது அப்படின்னு, ஸோ ஷார்ட் டைம் இருக்கு, ஆவரேஜ் டைம் இருக்கு, லாங் டைம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம்ங்கிறது வந்து 3 to 5 இயர்ஸ் கன்சிடர் பண்ணலாம், ஆவரேஜுங்கிறது வந்து ஒரு 8 இயர்ஸ் பண்ணலாம், எபோவ் 10 இயர்ஸ்க்கு மேல நம்ம லாங் டைமாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பயுமே வந்து ஷார்ட் டைம் ஆவரேஜ் டைம் விட லாங் டைமுக்கு போறதுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதாவது கரெக்டான நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஷார்ட் டைம் ஆவரேஜ் லாங் டைம் பொறுத்த வரைக்கும் அது அந்த டைம் பீரியடை பொறுத்த மாதிரி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து வேரி ஆகும். சோ பெட்டர் வந்து லாங் டைமுக்கு வந்துதான் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து லாங் டைம் இன்வெஸ்டரா வர்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சோ உங்களுக்கு 5th question உண்டான ஆன்சர்ஸ் வந்து இப்ப கிடைச்சிருச்சு. ஃபைனல் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட் வந்து ஹெவியா ஃபால் ஆகுது, இந்த மாதிரி டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்மளோட மணி எல்லாம் வந்து டவுன் ஆயிட்டே இருக்குன்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஹையா இருந்தாலும் சரி, லோவா இருந்தாலும் சரி, இல்ல நியூட்ரலா ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து நம்ம ரெகுலரா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூ பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம லாங் டைம்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதை விட மார்க்கெட் ஃபால் ஆகுறப்ப நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட யூனிட் ஆவரேஜ் ஆகிறது வந்து கம்மியாயிரும். ஸோ வேல்யூ வந்து ஜாஸ்தியா போயிடும். அதனால மார்க்கெட் லோ ஆனாலும் சரி, ஹை ஆனாலும் சரி, நியூட்ரலா ட்ரேட் ஆனாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். எப்ப வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு உண்டான அமௌண்ட் வந்து லாங் டைம்ல பிக்ஸ் பண்ணிருப்போம். நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படுது, இல்ல ஒரு நீட் கண்டிப்பான தேவை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல மட்டும் நம்ம வெளியே வந்தா போதும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு மார்க்கெட் ஃபால் ஹைக்கெல்லாம் நம்ம வெளியே வரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ நம்மளோட லாஸ்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு என்ன பண்ணா நம்மளோட தேவைக்கும் நம்மளோட எமர்ஜென்சிக்கு மட்டும் இந்த நம்ம ஃபண்டுங்களை விட்டு வெளியே வந்தா போதும். ஸோ இப்போ வந்து எஸ்ஐபிக்கு உண்டான பேசிக்ஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் உண்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ 1 crore டார்கெட்டை நோக்கி போனோம்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பட்ஜெட் ரூல் இருக்கணும். இன்ஃபிளேஷன் ரேட், அதாவது இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் 6-7% இருக்கு, அதை பீட் பண்ற அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் வந்து பெட்டர் ஆப்ஷனா சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான ஆன்சர்ஸும் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வித் இன்ஃபிளேஷன் பீட் பண்ற அளவுக்கு குட் ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம 2 factors கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டுனே நம்ம பயந்துட தேவையில்லை, நம்ம இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நிஃப்டி இண்டெக்ஸ்ல. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிஃப்டி வந்து ஒரு ஸ்டேபிளா வந்து 12% மேல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிரியமான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு வந்து 11% மேல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டு ஸ்கீமையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஹவு டு பிளான் ஆர் மேனேஜ் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ் பார்க்குறோம். நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட நீட்ஸ்க்கு வந்து நம்ம வாங்குற சேலரியில வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணணும். அதில் வந்து நீட்ஸ்க்கு வந்து ஒரு 50% கொடுக்கணும், வான்ஸ்க்கு ஒரு 30%, ரிமைனிங் வந்து சேவிங்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறோம், நம்மளோட தேவைகள் கம்மியாக இருக்கு அப்படின்னா சேவிங்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம். மினிமம் அட்லீஸ்ட் 20% வந்து சேவ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 40% வரைக்கும் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து மினிமமாக 20 வச்சுட்டு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதை சேவ் பண்ணோம்னா நம்மளோட டார்கெட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்லேயே நம்ம நல்லா ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் எடுத்துருக்குறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபண்டுனு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபீஸ். நிஃப்டி ஃபீஸ் வந்து நிப்பான் இந்தியா வருது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் ஃபேக்டர், வால்யூமும் ஜாஸ்தியாக இருக்குது, ட்ராக்கிங் எரரும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நிஃப்டி ஃபீஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். நிஃப்டி ஃபீஸில் வந்து நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12% வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம நிஃப்டியில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 10 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 12% இருக்குன்னு நமக்கு கிளியராக வந்து ட்ராக் ரெக்கார்ட் சொல்லுது. இப்போ ஃபியூச்சரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு 20,000 வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதே மாதிரி 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து 15 வருஷத்துலேயே வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் 36 லட்சம், ரிட்டர்னாக கிடைக்கிறது வந்து 64 லட்சம், அதாவது 65 லட்சத்துக்கு பக்கமாக கிடைக்கிது. டோட்டலாக வந்து 1 crore வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு வந்து
நம்ம பெரிய ஒரு எஃபர்ட்டும் போட தேவையில்லை. நான் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் டூல செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஐபிலையும் வந்து எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். இன்னும் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க அமௌண்ட் வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா கம்மியான வருஷத்துலயே நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மூலம் நான் என்ன கன்க்ளூட் பண்ண வர்றேன்னா, நம்மளோட கோலை வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணணும். எஸ்ஐபி மூடல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ண போறோம், எதுக்கோசரம் இன்வெஸ்ட் பண்ண போறோம், எந்த டைம்ல எடுக்க போறோங்கிறத வந்து ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். நம்ம கோலை வந்து கிளியரா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணணும். 50 வயசு 40 வயசு அந்த மாதிரி இல்லாம நம்ம வேலைக்கு போனோடனே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஒரு 25 வயசு 23 வயசுல அச்சீவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 40 வயசுக்குள்ளேயே நம்மள பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்றது வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 3 மாசம் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் 2 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பிரேக் பண்ணக்கூடாது. ரெகுலரான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடும். முடிஞ்ச வரைக்கும் லாங் டைம் இன்வெஸ்டரா வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். ஸோ எஸ்ஐபி மோட்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கோல் ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும், இயர்லியா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டைம் இன்வெஸ்டரா வரணும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கான்பிடன்ட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளும் வந்து ஈஸியா 1 crore அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டார்கெட் என்ன, எப்படி அச்சீவ் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.